எங்களை வேட்பாளர் எல்லாம் இருக்கிறோம். நீங்கள் பாவம் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் வீட்டுக்கு இருங்கோ. சம்பந்தர் அவைந்த ஆக்கள் புரியலை பாய்ச்சி புரியன்னு சொல்லலைன்னா புரியல இங்கே வந்து புரியல எல்லாம் புரியலும் அங்கே போயில்லை. யூனிவர்சிட்டி பாய் யூனிவர்சிட்டி பையங்கள் மற்றது பாடசால மாணவர்கள் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் விரட்டி விரட்டி உங்களுக்கு டாக்குமெண்ட் ஆரம் டிஎன்ஏ டிஎல்எஃப் காரைக்கு ஒருவன் ஒருவன் படிக்கிறார் தம்பி நீ ஒருவன் கேட்கலாம் உண்டு. இப்போ இந்த குறிச்சியில் ஆர் ஆர் கூட்டணி ஆர் ஆர் தமிழர் கட்சியை என்ன கூட்டணி ஆதரிக்கணும் ஆர் ஆர் வேறு கட்சி ஆதரிக்கணும். கூட்டணி ஆர்ஜிக்கு ஆர்ஜியாக்கள்கிட்ட காடை வாங்கினாங்க. கூட்டணி ஆர்ஜியாக்கள்கிட்ட காடை தான் நீங்கள் போக முடியாது நீங்கள் வீட்டிருங்க. ஒரு கூட்டம் வைக்க முடியலை, ஒரு சின்ன கருத்தரங்கு வைக்க முடியலை. இதில் என்ன மிகவும் வேதனையான விஷயம் என்னவென்றால் ஒரு தரம் வரக்கூடாது, ஒரு தரம் கார் ஓட இல்லாத கூட்டணிக்கு கூட்டணிக்கு கார் ஓட இல்லாத டிராக்டர் ஓட இல்லாத என்ன டூ வீலர் ஓட இல்லாது பஸ் ஓட இல்லாது எல்லா பஸ்ஸும் வாகனம் எல்லா வாகனங்களும் அவைக்கு தான் ஓடணும். யாருக்கு டிஎன்ஏக்கு தான் ஓடணும் எல்லா வாகனமும். அங்கே உத்தியோகத்தரும் அந்த பஞ்சு அஞ்சு ஓட்டை கொடுக்குறாங்க கொண்டே போடன்ட்டு அரசாங்க உத்தியோகத்தர் உட்பட ஒரு வீட்டுக்கு போக விட இல்லை, ஒரு கன்சூமர் பண்ண விட இல்லை. பண்டு பல்ல பிள்ளைகளை கொண்டு வச்சுக்கொண்டு அங்கேருந்து கொஞ்சம் பேர் அனுப்பி 650 பேர் அனுப்பி அவைக்கு வேறு இஞ்ச கடலை ஓட்டு போடுறது. துரோகிகள் மானங்கட்டவங்க இந்த ஸ்கூல் பாய்ஸை பாய்ச்சிருக்காங்க. என்ன சுருக்கமாக செல்ல போனால் யார் யார் எந்தெந்த கட்சியில் இருக்கிறாண்டே எல்லாம் எல்லா ரெக்கார்டும் அவையொட்டி இருக்குது எல்லா ரெக்கார்டும். அப்போ தமிழரசு கட்சியில் இந்த டிஎன்ஏக்கு ஓட் பண்ணுறாங்க போமச்சாக்கள் எல்லாத்தையும் போட்டும் தாங்களே போட்டு ஓட் பண்ணுற வேற கீழ்த்தனமான பிரச்சாரம் செய்து ஆக்களை வண்டி பெரொட்டி எல்லாம் போட்டு போட்டு சரி உற்சாகத்தில் யூனிவர்சிட்டி போய் செய்துட்டாங்க உங்களை போகிற சின்ன பையங்களும் செய்துட்டு வச்சுக்கொடுவோம் எல்லோரும் தூத்து எல்லோரும் இங்கே வரலாறு காணாமல் பன்னீரை 22 பேர் ஒன்றினம் ஒருவருக்கு 120,000 போட்டு எங்கேருந்து வந்து சேனாதி தோல்வி காலமே தோல்வி பின்னேரம் வெற்றி அவங்க எப்படி உடுப்பு போட்டு ரோட்டால் போகிறாங்கன்னு அது தெரியல. என்ன இது உலகம் முழுக்க தெரிஞ்ச கதை என்ன என்னால் முன்ன விசுவாசமாக தலைவர்கள் தந்ததை ஒப்படைச்ச பணியை நான் செய்கிறேன். தண்ணி எம்பியாக காவிட்டால் தான் கட்சி விட்டு போகிறேன்னு சொல்லி வழிகிட்டவர் தான் சேனாராஜா கொடுத்து விட்டேன் நான் தான் கொடுத்தேன் இல்லைன்னு சொல்லிட்டு பயிரங்க வாய்தக சவால் பேர் மூன்று வாங்கினா மூன்று வரையும் போக அந்த சீட் காலியாக போச்சு எலெக்ஷன் வந்துட்டு அப்போ தோற்று போனார் அம்பாரன் தனக்கு பென்ஷன் இல்லைன்ட்டு அடுத்து வந்துருக்கீங்க பென்ஷன் இல்லையன்ட்டு ரெண்டாந்திரம் போட்டு விட்டேன் இங்கேன்னு வேறு ஒரு தலைவன் ஒரு கட்சி பெற்று ரெண்டாந்திரமாக போடுற பாருங்க நோமினேட் எம்பியா நல்லா போட்டேன் அவருடைய அவையை பற்றி சொன்னால் இங்கே வரையும் இல்லை இது வரலாற்றின் சில உண்மைகளை நான் சொல்லியிருக்கேன் 15 கை வரலாறு இது வரலாறு அதே சி விக்னேஸ்வரோட இருக்கிறார்களுடைய வரலாறு இவர் தெரியாது இவன் சின்ன கதையில் அவைக்கு பங்கிருக்கேன் அப்படியே சிப்பி சி விக்னேஸ்வரின் மதிப்பு மாதிரியாவே குறைச்சிட்டேன் இப்போ முடிஞ்சு சொல்கிறோம் நான் வந்து உங்களோட செய்கிறேன் உங்களோட கொள்கை நான் ஆறு கிழக்கு வந்தேன்னா நான் அவர்கிட்ட பார்க்கணும் கட்சி பார்க்கணும் அந்த என்ன அவருடைய கை சுத்தமாக தான் நாங்கள் எடுக்க போகிற முடிவு எங்களுடைய தீர்வு இந்தியன் மாடல் நம்மை சமஸ்து நடக்காது நடக்காது. அப்போ இப்போ என்ன மோசம் என்று கேட்டால் நான் 7 லட்சம் 4 லட்சம் ஜனம் படிக்கிறேன் இன்னொரு 4-8 லட்சம் மங்கள முரட்டுவோ பானூரில் போய் குடியேறியும் சமஸ்தி ரெஃபரண்டம் மிச்சம் இல்லையில்லாது மன உத்தியமையாக அவங்க சேர்ந்தாங்க சேர வேண்டாம் அப்படின்னு முடியலாம். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.